வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் சுயசார்பின் அடையாளமாக திகழ்கிறது. வளர்ந்த நாடுகளை விட தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு. பட்ஜெட் கூட்டத்தொடரில் 33 மசோதாக்கள், 5 நிதி நடவடிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி. நாடு முழுவதும் நாளை முதல் 100% இருக்கை வசதிகளுடன் திரையரங்குகள் இயங்க மத்திய அரசு அனுமதி. பசிபிக் வர்த்தக ஒப்பந்தத்தில் இணைய பிரிட்டன் விருப்பம், பிரதமர் போரிஸ் ஜான்சன். சையத் முஷ்தாக் அலி கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு பரோடா அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பூசி போடுவதில் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற வளர்ந்த நாடுகளை விட இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் சுயசார்பின் அடையாளமாக திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் இன்று ஒலிபரப்பானது. 73வது மாதமாக இன்று உரையாற்றிய பிரதமர், புத்தாண்டு தொடங்கிய நிலையில் உலகின் மிகப்பெரும் கொரோனா தடுப்பூசி திட்டத்தை இந்தியா தற்போது செயல்படுத்தி வருவதாகவும், 15 நாட்களில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா 18 நாட்களிலும் பிரிட்டன் 36 நாட்களிலும் நிறைவேற்றியதை இந்தியா 15 நாட்களில் சாதித்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா கே கிலாப் ஹமாரி லடாய் கோ பி கரீப் கரீப் ஏக் சால் பூரா ஹோ கயா ஹை. ஜேசே கொரோனா கே கிலாப் பாரத் கி லடாய் ஏக் உதாரணம் பனி ஹை, வைசே ஹி அப் ஹமாரா வேக்சினேஷன் ப்ரோக்ராம் பி துனியா மே ஏக் மிசால் பன் ரஹா ஹை. ஆஜ் பாரத் துனியா கா சப்சே படா கோவிட் வேக்சின் ப்ரோக்ராம் சலா ரஹா ஹை. ஆப் ஜானதே ஹை ஔர் பி ஜியாதா கர்வ் கி பாத் க்யா ஹை, ஹம் சப்சே படே வேக்சின் ப்ரோக்ராம் கே சாத் ஹி துனியா மே சப்சே தேஜ் கதி சே அப்னே நாகரிகோ கா வேக்சினேஷன் பி கர் ரஹே ஹை. சிர்ஃப் 15 தின் மே பாரத் அப்னே 30 லாக் சே ஜியாதா கொரோனா வாரியர் கா டீகாக்கரண் கர் சுகா ஹை, ஜப்கி அமெரிக்கா ஜெசே சம்ருத் தேஷ் கோ இசி காம் மே 18 தின் லகே தே ஔர் பிரிட்டன் கோ 36 தின். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் உலகிற்கு இந்தியா பேருதவி செய்து வருவதாக வெளிநாடுகளைச் சேர்ந்த நண்பர்கள் தன்னிடம் கூறியதாக மதுரையைச் சேர்ந்த கீர்த்தி என்பவர் நமோ செயலியில் பதிவிட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த நெருக்கடியான தருணத்தில் உலகிற்கு இந்தியா சேவை செய்யும் நிலையில் சுயசார்பு இந்தியா இயக்கமும் வலுப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து புத்தகங்களை எழுத வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். இதற்காக இந்தியா மேற்கொண்டுள்ள முயற்சியில் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அவர், இது தொடர்பான தகவல்களை கல்வி அமைச்சகத்தின் இணையதளத்தில் காணலாம் என்று கூறினார். பாரத் பூமி கே ஹர் கோனே மே ஐசே மஹான் சபூதோ ஔர் வீராங்கனாவோ நே ஜன்ம லியா ஜினோனே ராஷ்ட்ர கே லியே அப்னா ஜீவன் நியோச்சாவர் கர் தியா. ஐசே மே யஹ பஹுத் மஹத்வபூர்ண் ஹை கி ஹமாரே லியே கியே கயே உன்கே சங்கர்ஷோ ஔர் உன்சே ஜுடி யாதோ கோ ஹம் சஞ்ஜோகர் ரகே ஔர் இஸ்கே லியே உன்கே பாரே மே லிக்கர் ஹம் அப்னி பாவி பீடியோ கே லியே உன்கி ஸ்மிருதியோ கோ ஜீவித் ரக் சக்தே ஹை. மே சபி தேஷ்வாசியோ கோ
और खास करके अपने युवा साथियों को आह्वान करता हूं कि देश के स्वतंत्रता सेनानियों के बारे में, आजादी से जुड़ी घटनाओं के बारे में लिखे, अपने इलाके में स्वतंत्रता संग्राम के दौर की वीरता की गाथाओं के बारे में किताबें लिखे। अब जबकि भारत अपनी आजादी के 75 वर्ष मनाएगा तो आपका लेखन आजादी के नायकों के प्रति उत्तम श्रद्धांजलि होगी। यंग राइटर्स के लिए इंडिया 75 के निमित्त एक इनिशिएटिव शुरू किया जा रहा है। इससे सभी राज्यों और भाषाओं के युवा लेखकों को प्रोत्साहन मिलेगा। देश में बड़ी संख्या में ऐसे विषयों पर लिखने वाले राइटर्स तैयार होंगे जिनका भारतीय विरासत और संस्कृति पर गहन अध्ययन होगा। हमें ऐसी उभरती प्रतिभाओं की पूरी मदद करनी है। ஹைதராபாத்தின் பவன்பள்ளி பகுதியில் உள்ள காய்கறி சந்தையில் நாள்தோறும் 10 டன் காய்கறிகள் வீணாகி வந்த நிலையில் அதிலிருந்து தற்போது 500 யூனிட் மின்சாரமும் 30 கிலோ உயிரி எரிபொருளும் தயாரிக்கப்படுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் உள்ள கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து பெங்களூருவிற்கு இடைநில்லா விமானத்தை 4 பெண் விமானிகள் அண்மையில் இயக்கிய நிகழ்வை குறிப்பிட்ட பிரதமர், எந்த துறையாக இருந்தாலும் பெண்களின் பங்களிப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். ஜபல்பூரில் கொரோனா காலத்தில் அரிசி ஆலை மூடப்பட்ட நிலையில் அதில் பணியாற்றிய பெண்கள் இணைந்து முயற்சி மேற்கொண்டு அந்த ஆலையை வாங்கி நிர்வகித்து வருவதாக பிரதமர் கூறினார். கடும் வெப்பம் நிலவும் பண்டேல்கண்ட் பகுதியில் ஸ்ட்ராபெரியை விளைவித்து சட்டக்கல்லூரி மாணவி குர்லின் சாவ்லா சாதித்துள்ளதாக கூறிய பிரதமர், தற்போது அங்கு ஸ்ட்ராபெரி திருவிழா நடைபெறுவதாக கூறினார். இது நமது நாட்டில் விவசாயத்துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்தப்படுவதை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். வேளாண் துறையை நவீனப்படுத்த அரசு உறுதி பூண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும், எதிர்காலத்திலும் இது தொடரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். किसानों की आय बढ़ रही है। साथियों, स्ट्रॉबेरी फेस्टिवल जैसे प्रयोग इनोवेशन की स्पिरिट को तो प्रदर्शित करते ही हैं, साथ ही यह भी दिखाते हैं कि हमारे देश का कृषि क्षेत्र कैसे नई टेक्नोलॉजी को अपना रहा है। दिल्ली जनवरी 26 தேதி மூவர்ண கொடி அவமதிக்கப்பட்டது நாட்டிற்கு வேதனையை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். दिल्ली में 26 जनवरी को तिरंगा का अपमान देख देश बहुत दुखी भी हुआ। சிலி நாட்டில் நவம்பர் 4 தேதியை தேசிய யோகா தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். அங்கு முதலாவது யோகா நிறுவனத்தை 1962 ஆண்டு நிறுவப்பட்டதையொட்டி இந்த நாளை கொண்டாட அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதாக நரேந்திர மோடி கூறினார். சிலி காங்கிரஸ் यानी वहां की पार्लियामेंट ने एक प्रस्ताव पारित किया है। वहां 4 नवंबर को नेशनल योगा डे घोषित किया गया है। अब आप ये सोच सकते हैं कि आखिर 4 नवंबर में ऐसा क्या है। 4 नवंबर 1962 को ही चिले का पहला योग संस्थान होजे राफाल एस्ट्राडा द्वारा स्थापित किया गया था। கடந்த 18 தேதி முதல் அடுத்த மாதம் 17 தேதி வரை சாலை பாதுகாப்பு மாதம் கொண்டாடப்படும் நிலையில், சாலை பாதுகாப்பிற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அரசுடன் இணைந்து பொதுமக்கள் தனியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ஃபாஸ்டாக் முறை மூலம் நாட்டு மக்களின் 21,000 கோடி ரூபாய் சேமிக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தின் தொடக்கத்தில் பின்னடைவை சந்தித்த போதும் இந்திய கிரிக்கெட் அணி தொடரை கைப்பற்றி சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்தார். 2021 ஆண்டில் நமது இலக்குகளை நிறைவேற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வருமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார்.
பிரதமர் நரேந்திர மோடி பிரபுத்த பாரத மாதாந்திர பத்திரிகை 125வது ஆண்டு தின விழாவில் இன்று உரையாற்றுகிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அத்வைத ஆசிரம பதிப்பு மையத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. சுவாமி விவேகானந்தரால் 1896 ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த மாதாந்திர பத்திரிகை ஆன்மீகம், கலாச்சாரம், வரலாறு, தத்துவம், கலை மற்றும் சமுதாயம் சார்ந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு உதவுகிறது. பத்திரிகை சென்னையில் தொடங்கப்பட்டு இங்கிருந்து 2 ஆண்டுகள் வெளியிடப்பட்டது. பின்னர் அல்மோரா பகுதியிலிருந்து வெளியிடப்பட்ட நிலையில் 1891 முதல் அத்வைத ஆசிரம பதிப்பு மையத்திலிருந்து வெளியிடப்பட்டு வருகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பாலகங்காதர திலகர், அரவிந்தர், நிவேதிதா, முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த பத்திரிகையில் பணிபுரிந்துள்ளனர். இதுவரை வெளியான பிரபுத்த பாரத பத்திரிகையின் தொகுப்புகளை இணையதளத்தில் வெளியிடும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு இன்று ஆலோசனை நடத்தினார். அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், ரயில்வே அமைச்சர், முன்னாள் பிரதமர் தேவகவுடா ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் முதல் அமர்வு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரையும், இரண்டாவது அமர்வு மார்ச் 8 முதல் ஏப்ரல் 8 வரையும் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடத்தப்படுகிறது. மேலும் நாளை தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் தொடர்பான விவாதங்களும் நடத்தப்பட உள்ளன. கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கையாக மாநிலங்களவை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரையும், மக்களவை மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் கூட உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் 33 மசோதாக்களையும் 5 நிதி நடவடிக்கைகளையும் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை, குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் ஆகியவை இந்த கூட்டத்தொடரில் முதன்மையானதாக இருந்தபோதும் மற்றவை குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இடைக்கால கூட்டத்தொடரில் அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்ட தேசிய தலைநகர் பகுதியின் காற்றுத்தர மேலாண்மை ஆணைய மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா போன்ற 4 மசோதாக்கள் நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் போது சட்டமாக நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் மத்திய நிதிநிலை அறிக்கை நாளை காலை 11 மணிக்கு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். தில்லியில் குடியரசு தினத்தன்று நடைபெற்ற வன்முறை தொடர்பாக 38 வழக்குகளை போலீசார் பதிவு செய்துள்ளனர். தில்லியில் கடந்த 26ஆம் தேதி விவசாயிகள் நடத்திய பேரணியின் போது வன்முறை ஏற்பட்டது. இது தொடர்பாக இதுவரை 84 பேரை கைது செய்துள்ளதாகவும், 38 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தில்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். வன்முறை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து மொபைல் போனில் எடுக்கப்பட்ட 1700 காட்சிகளும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளும் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே வேளாண் சட்டம் தொடர்பாக அரசுடன் நடத்தும் பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசின் பரிந்துரை இன்னும் செயல்பாட்டில் இருப்பதாக பிரதமர் கூறியிருப்பதை கவனித்து வருவதாகவும் அந்த அமைப்பின் தலைவர் தர்ஷன் பால் தெரிவித்துள்ளார். தலைநகர் புதுதில்லியில் குடியரசு தினத்தன்று நடைபெற்ற விவசாயிகளின் டிராக்டர் பேரணியில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூத்த பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய், மிர்னால் பாண்டே, பரேஷ்நாத், அனந்த்நாத் மற்றும் பலர் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டதாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் தில்லியில் இந்த பிரஸ்தா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரைக்காலில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஜிப்மர் மருத்துவமனை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆண்டுதோறும் 1100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார். தேசிய அளவில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் புதுச்சேரியில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 92,000 பெண்கள் வங்கிக் கணக்கு தொகை தொடங்கியுள்ளதாகவும், 13,500 பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
நாடு முழுவதும் நாளை முதல் 100% இருக்கை வசதிகளுடன் திரையரங்குகள் இயக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக திரையரங்குகள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கூடுதலாக சூழல்களை பொறுத்து நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் திரைப்பட விழாக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளியை கடைபிடித்தல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு வழிமுறைகளை திரையரங்குகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளுக்கு வருகை தரும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் வெப்ப பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் எந்தவித அறிகுறிகளும் இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதுகுறித்து பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதில் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று கூறியுள்ளார். திரைப்பட இடைவேளை நேரங்களிலும் அடுத்தடுத்த காட்சிகளுக்கான இடைவேளையின் போதும் அதிக அளவில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை திரையரங்கு உரிமையாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டம் கூடுவதை தவிர்க்க இணைய வழி முன்பதிவு நடைமுறையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் தளங்களின் வாயிலாக திரைப்படம் பார்ப்பதில் உள்ள பிரச்சினைகள் குறித்து தொடர்ந்து பல்வேறு புகார்கள் வந்துள்ளதாகவும் அது தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண விரைவில் வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மகாத்மா காந்தியின் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தில் டேவிஸ் நகரில் உள்ள மத்திய பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் சிலையை மர்ம நபர்கள் கடந்த 28 சேதப்படுத்தினர். இந்தியாவில் அரசால் டேவிஸருக்கு கடந்த 2016 பரிசாக வழங்கப்பட்ட இந்த சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமைதி மற்றும் நீதியின் அடையாளமாக உலக நாடுகளால் போற்றப்படும் தலைவரை அவமதித்திருப்பதை ஏற்க முடியாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்திற்கு வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல டேவிஸ் நகரின் நிர்வாகத்திடம் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய தூதர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ள டேவிஸ் நகர மேயர் விசாரணை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர் விரைவில் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் அனந்தநாக் மாவட்டத்தில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது லஷ்கர் இ முஸ்தபா அமைப்பில் அண்மையில் சேர்ந்த 2 தீவிரவாதிகளையும் அவர்களது ஆதரவாளர்கள் 4 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கையெறி குண்டுகள், AK-47 ரக துப்பாக்கிகள், வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே பந்திப்பூர் பகுதியில் தீவிரவாத அமைப்புக்கு ஆட்களை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் போலியோ இல்லாத நிலையை நீடிக்க செய்ய ஆண்டுதோறும் 5 உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. இதன்படி இந்த ஆண்டுக்கான முகாமை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாடிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராம்நாத் கோவிந்தும் அவரது மனைவி சவிதா கோவிந்தும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்குவதற்கு முன்பாக உலகளவில் பதிவான போலியோ பாதிப்புகளில் 60% அளவுக்கு இந்தியாவில் ஏற்பட்டதாக கூறினார். கடந்த 10 போலியோ இல்லாத நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று காலை 7 முதல் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் 17 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கும் பணியில் 24 தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை மையங்கள், பள்ளிகள், பொதுமக்கள் கூடும் இடங்கள் என 43,051 மையங்களில் சொட்டு மருந்து போடப்படுகிறது. மாலை 5 வரை 5 76,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து அளிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சொட்டு மருந்து மையங்களில் குழந்தைகளுடன் தலா ஒருவர் மட்டுமே செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 17 போலியோ இல்லாத நிலையை தமிழகம் எட்டியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை அவரது முகாம் அலுவலகத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார். போலியோ சொட்டு மருந்து முகாமில் இன்று விடுபட்டவர்களுக்கு வீடு தேடி சென்று சொட்டு மருந்து போடப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் சொட்டு மருந்து வழங்கும் முகாமை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். தர்மபுரியில் உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகனும், கோயம்புத்தூரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியும், நாமக்கல்லில் சமூக நலத்துறை அமைச்சர் வி சரோஜாவும், நாகப்பட்டினத்தில் கைத்தறி துணி நூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியனும் இந்த முகாமினை குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தனர். ஈரோட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனும், திருவண்ணாமலையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரனும், வேலூரில் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணியும், விழுப்புரத்தில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகமும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி சிறப்பு முகாமினை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் வி நாராயணசாமி போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைத்தார். தொடர்வது விரைவு செய்திகள். நீட், ஜேஇஇ போன்ற தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து மத்திய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பெரியார் திடலில் 11.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வினா வங்கி கையேடு தேர்வு அட்டவணை வெளியிடும் போது வழங்கப்படும் என்றும், பிப்ரவரி மாதத்தில் பள்ளி திறப்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். கோவிட் தொற்று காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் மின்னணு பதிவு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா அறிவுறுத்தியுள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் போலியோ சொட்டு மருந்து முகாமை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாவட்டத்தில் 5 வயதுக்குட்பட்ட 40,355 குழந்தைகள் பயனடையும் வகையில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மத்திய எரிபொருள் அமைச்சகம் சார்பில் சேலத்தில் எரிபொருள் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பொதுமக்களிடம் ஆற்றல் சேமிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பசுமை மற்றும் தூய்மையான ஆற்றல் என்ற கருப்பொருளில் இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதனை சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடாச்சலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி சென்னையில் சைக்கிள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. சென்னை மணலி சிபிசிஎல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இன்று காலை தொடங்கிய இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் காமன்வெல்த் தடகள வீரர் சுரேஷ் சத்யா, திரைப்பட நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன், நடிகைகள் ஸ்ரீதிகா, திவ்யா கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் திரளான மாணவர்களும் இளைஞர்களும் பங்கேற்றனர். சென்னை ஹெரிட்டேஜ் மோட்டார் கிளப் சார்பில் பழமையான கார்கள் மற்றும் பைக்குகள் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. அப்பொழுது பழைய கார்களின் பேரணியை கவின் கே தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சி கே ரங்கநாதன் தொடங்கி வைத்தார். ஊர்வலமாக வந்த இந்த கார்கள் மாமல்லபுரத்தில் நிறைவடைந்தன. 1920 முதல் 1970 ஆண்டு வரை தயாரிக்கப்பட்ட கார்கள் மற்றும் பைக்குகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. ஜம்மு காஷ்மீரில் வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட வனவிலங்குகளின் தோல் எலும்பு உள்ளிட்டவை அழிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் காவல்துறையினருடன் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது 8 பதப்படுத்தப்பட்ட சிறுத்தை தோல், சிறுத்தையின் நகங்கள், 38 கரடியின் உடல் பாகங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். விசாரணை முடிவுற்ற நிலையில் இவற்றை வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவினர் தீயிட்டு அழித்தனர். இந்தியாவில் உள்ள சட்லஜ் ஜல் வித்யுத் நிகம் நீர்மின் திட்ட நிறுவனத்திற்கு நேபாள அரசு விருது அளிக்க முடிவு செய்துள்ளது. நேபாள முதலீட்டு கழகம் சார்பில் அந்நாட்டின் பிரதமர் ஷர்மா ஒலி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த விருது குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விருது நீர்மின் திட்டத்தின் கட்டுமானம், செயல்பாடு மற்றும் பரிமாற்ற திறனுக்காக வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்த திட்டத்தின்படி குறிப்பிட்ட காலத்திற்கு மானிய விலையில் நேபாளத்திற்கு மின்சாரத்தை இந்த நீர்மின் திட்ட நிர்வாகம் வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.
கடந்த 24 மணி நேரத்தில் 13,965 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதால் அதன் எண்ணிக்கை விகிதம் 96.99% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 96.99% அதிகரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தொடர் நடவடிக்கைகளை தொடர்ந்து கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் புதிதாக 13,052 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு 1,07,46,183 அதிகரித்துள்ளது. 13,965 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,04,23,125 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 127 பேர் தொற்று பாதிப்பினால் உயிரிழந்துள்ளதால் மொத்த உயிரிழப்பு 154,274 அதிகரித்துள்ளது. நாட்டில் 168,784 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் புதிதாக 505 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதிதாக 526 பேர் குணமடைந்துள்ளதை தொடர்ந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 8,20,907 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றினால் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த உயிரிழப்பு 12,350 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று 145 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தற்போது 4,575 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,31,38,684 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22,29,505 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,47,69,774 பேர் குணமடைந்துள்ளனர். டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் எனப்படும் பிரிட்டன் வர்த்தக கூட்டு ஒப்பந்தத்தில் பிரிட்டன் இணைய உள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறிய பிறகு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிரிட்டன் தெரிவித்துள்ளது. டிரான்ஸ் பசிபிக் வர்த்தக நாடுகளான ஆஸ்திரேலியா, கனடா, சிலி, ஜப்பான், மெக்சிகோ உள்ளிட்ட 11 நாடுகளுடன் விரிவான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூறுகையில், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற ஓராண்டிற்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தில் இணைய விருப்பம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விரிவான மற்றும் முன்னேற்ற வர்த்தகம் தொடர்பான இந்த பசிபிக் கூட்டு ஒப்பந்தத்தில் இணைவதன் மூலம் சிறப்பான பலன்கள் பிரிட்டன் மக்களுக்கு கிடைக்கும் என தெரிவித்தார். சையத் முஷ்தாக் அலி கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இன்று தமிழ்நாடு பரோடா அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதியில் பரோடா அணி 25 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. முன்னதாக ராஜஸ்தான் தமிழ்நாடு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் தமிழ்நாடு வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதையடுத்து கோப்பையை கைப்பற்ற தமிழ்நாடு மற்றும் பரோடா அணிகள் இன்று இரவு 7 மணிக்கு பல பரிசை நடத்துகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் சுயசார்பின் அடையாளமாக திகழ்கிறது. வளர்ந்த நாடுகளை விட தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு. பட்ஜெட் கூட்டத்தொடரில் 33 மசோதாக்கள், 5 நிதி நடவடிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. நாடு முழுவதும் நாளை முதல் 100% இருக்கை வசதிகளுடன் திரையரங்குகள் இயக்க மத்திய அரசு அனுமதி. பசிபிக் வர்த்தக ஒப்பந்தத்தில் இணைய பிரிட்டன் விருப்பம், பிரதமர் போரிஸ் ஜான்சன்.
சையத் முஷ்தாக் அலி கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு பரோடா அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.